ஹர ஹர நம பார்வதிபதஜே, ஹர ஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனே போற்றி, இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வு அறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. காத்தியாஜனாஜி வித்மகே, கன்னியகுமாரி தீமகே, தன்னோ துர்கி பிரச்சோதயா. அன்பு சார்ந்த எங்களுடைய கடவுள் அருள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு, ஜோதிட வழிகாட்டி சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம், வேதசிவ ஆகம பாடசாலை, காஞ்சிபுரம், சங்கரமடம். அலைபேசி எண் 9865098370, 9865098370. அடியனுடைய பணிவான வணக்கம் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் நமது கடவுள் அருள் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால், வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 12/12/2022 முதல் 18/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், திசைகள், இது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். அதுபோக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், இதெல்லாம் வந்து இந்த பதிவில் பார்க்குறோம். நம்ம பார்க்கறது அப்படிங்கிறது நான் எப்போதும் சொல்கிற மாதிரி, இது கோச்சார ரீதியான பொதுவான ஒரு கிரகங்களினுடைய அமைப்பு பெயர்ச்சியை வச்சு தான் பார்க்குறோம். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறுபடும், வேறுபடும். அப்படி சொந்த ஜாதகம் பார்த்து பலாபலன்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள், அடியனுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக விரிவான பலாபலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினம் அப்படின்னு பார்த்தோம்னால், இந்த வாரத்தில் ஒன்றும் பெரிய விசேஷங்கள் இல்லை. 12/12/2022 திங்கட்கிழமை அன்றைக்கி பார்த்தோம்னால் தேய்பிறை சதுர்த்தி, அது மாதிரி அதே மாதிரியே கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷ தினம். அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்வது நன்மைகள் ஏற்படுத்தி தரக்கூடிய விதமாக அமையும். இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால், தனுசு மகரம் கும்பம், மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது. எனவே இந்த மூன்று ராசி நேயர்களும் இந்த வாரத்தில் நிதானமாக எச்சரிக்கையாக கவனமாக இருந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். தொடர்ந்து நாம் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த சித்திரை, சுவாதி, விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 12/12/2022 முதல் 18/12/2022 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்குறோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னால், ராசியிலே கேது சந்திருக்கிறார். அப்போது ஜென்ம ராசியில் கேது சந்திரிக்கும் பொழுது ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏது திசை வந்தாலும் கேது திசை வரக்கூடாது அப்படின்னு. அப்போ கேது லக்னத்திலேயோ ராசியிலேயோ இருக்கும் பொழுது பார்த்தோம்னால், கேது வந்து மோட்சகாரகன், அதே சமயம் வாதம் வம்பு வழக்குகள் அதுக்கெல்லாம் அவரது அதிபதி. கேது தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய், வாதம் வம்பு வழக்குகள். இங்கே அப்போது வாதம் வம்பு வழக்கு சண்டை தேவையில்லாத பிரச்சனை, நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொடுக்கக்கூடியவர். அசிங்கம் அவமானம் ஒரு பிளேம் இதெல்லாம் உண்டாக்கக்கூடியவர் கேது. அவர் ராசியில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் கொடுப்பார். சொந்த ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தால் கேது ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். ஏன்னா கேது இருந்தால் தான் ஒருத்தர் ஞானம், அறிவு, இறை வழிபாடு, ஆன்மீகம், தியானம், தவம், யோகம், யாகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாத்துக்கும் இந்த கிடைக்காது. அப்போது அவங்கவுங்க சொந்த ஜாதக பிரகாரம் அந்த கேது பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். சில பேருக்கு ரெண்டும் கலந்து இருக்கும், கஷ்டங்களுக்காக இறைவனை தேடி போகிறதாகவும் இருக்கும். அதே சமயம் நீதிமன்றம் சட்டம் காவல்துறை இராணுவம் விமானம் கப்பல் இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கும். ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல குடும்பம் வாக்கு தனஸ்தானங்கிற இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக பேச்சை குறைக்க வேண்டும். சூரியன் ரெண்டில் இருந்தால் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருந்தால் பேச்சு அதிகமாக வரும். உஷ்ணம் தான் அவர், இப்போ உஷ்ணமாக சூடாக்கி உடம்பை சூடாக்கி பேச்சை தேவையில்லாத வார்த்தைகளை விட வச்சிடுவார், தேவையில்லாத பிரச்சனைகளை பேச வச்சிடுவார். இப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் நம்ம பேசும் பொழுது அதன் மூலமாக பகைமை ஏற்படும், சண்டைகள் உண்டாகும் குடும்பத்துக்குள்ளேயே. ஏன்னா குடும்பஸ்தானத்திலேயே
அந்த சூரியன் இருக்கிறதுனால, வாக்குஸ்தானத்திலே சூரியன் இருக்கிறதுனால, தனஸ்தானத்திலையும் சூரியன் இருக்கிறதுனால, இது மாதிரி பேச்சை குறைக்க வேண்டும், பேச்சினால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும், தகப்பனார் வழி சொத்துக்களில் வில்லங்கம் விவகாரங்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதே மாதிரி அரசுத்துறை அரசியல்வாதிகள் அரசு பணியாளர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். உஷ்ட சம்பந்தமான நோய், உடலில் சரீரம் கட்டி சொறி சிரங்கு இந்த மாதிரிலாம் வரக்கூடிய அமைப்புகளும் ஏற்படும் சில பேருக்கு. கண் பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாகும். மூன்றாம் இடத்துல பார்த்தோம்னால் புதன் சுக்கரன் சேர்க்கை குரு வீட்டில் அது மிகச்சிறப்பான யோகம். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும், கல்வித்துறை சிறந்து விளங்கும், கல்விக்கூடங்கள், கல்விச்சாலைகள், கல்லூரிகள், தட்டச்சு, சுருக்கெழுத்து, அகாடமி, டுட்டோரியல் காலேஜ் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு கூடுதல் நன்மை. ஏன்னா சுக்கரனை சேர்ந்திருக்கிறதுனால தனலாபம், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ், ஆடிட்டிங், அக்கௌண்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். ஆபரண தொழில் பண்ணுறவங்க, ஸ்தபதிகள், சுவாமி ஆலய சம்பந்தமான திருப்பணி வேலைகள் செய்பவர்கள், ஜுவல்லரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், நிதி நிறுவனங்கள், அதே மாதிரியே கொடுக்கல் வாங்கல், வங்கி ஊழியர்கள், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சனி சந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இடமாற்றம் அப்படிங்கிறது உண்டாகும். அதாவது இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்று தொழில் செய்வது, வேறு இடத்துல வசிப்பது, உத்தியோகத்திற்காக இடம் மாறுவது, அல்லது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டை புதுப்பிக்கிறது, இப்படியெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்திற்காக இடமாற்றம் அப்படிங்கிறது நடக்கும். நாளில் சனி இருந்தால், அர்த்தாஷ்டமத்தில் சனி இருந்தால் அப்படி நடக்குங்கிறது வாக்கியம். அதே சமயம் போக்குவரத்து பிரயாணங்களில் அவசியம் கவனம் தேவை. வாகனங்களில் செல்லும் பொழுது, இரும்பு சம்பந்தமான வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அவசியம். இல்லாட்டி ஏதோ ஒரு காலு கீழே அடிபடுறது, சுளுக்கிறது, இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ஏற்படும். முழங்கால் வலி, மூட்டு வலி அந்த மாதிரி வரும் இந்த அர்த்தாஷ்டம சனியில். பேச்சையும் குறைக்கணும். அதுபோக இரும்பு தொழில், தொழிற்சாலைகள், இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க் இந்த மாதிரிலாம் வச்சு நடத்துகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். ஆறாம் இடம் ரிணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ரிணம்னா கடன், கண்டிப்பாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ரோகம்னா வியாதி, வியாதியோரு நோய் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் ரிணம் ரோகம் சத்ரு, எதிரிகள் உபாதிகள், நம்ம என்ன தான் பண்ணாலும் தேவையில்லாத எதிரிகளுடைய தொல்லை, அவங்களுடைய சூழ்ச்சிகள், அதெல்லாம் வந்து நம்மளை அவங்கள ஜெயிக்க முடியாது. அதுக்கு நம்ம ஆளாக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்புங்கிறது ஏற்படுது. ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள், யாரோ ஒருவருக்கு உடல்நலம், நரம்பு ரீதியான பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் ஏற்படும். மூளை மற்றும் கழுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும். அதே மாதிரி ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ், லாட்ஜ், தங்கும் விடுதிகள் வைத்து நடத்துபவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். எட்டாம் இடத்துல வக்கரகதியில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமி, மனை, வீடு லாபம் ஏற்படும். பூமி வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம். வேளாண்மை துறை சிறந்து விளங்கும். மருத்துவத்துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கும். போர்வெல், அகழ்வாராய்ச்சி, ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். பொதுவாக துலாம் ராசின்னு எடுத்தனால ஒரு 80% நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்படுது. அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 90% நன்மைகள், கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு 80% நன்மைகளும், சுயதொழில், உத்தியோகம், வியாபாரம், விவசாயம் செய்பவர்களுக்கு 70% நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகுது. இது வந்து கோச்சார ரீதியான பொதுவான ஒரு பலன்தான். அதுபோக அவரவர்களுடைய சொந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அப்படி அந்த சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் 100%க்கு 100% நமக்கு மட்டும் பொருந்தும். எனவே சொந்த ஜாதகம் பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் ஆரஞ்சு, அனுகூலமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி, எனவே காளியை வழிபட்டு இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.